பொடுகு பிரச்சனை குணமாக்க உதவக்கூடிய வீட்டு வைத்திய முறைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம 10 இயற்கையான வழிமுறைகளை சொல்ல போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, நம்ம சொல்றதுல எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த முறையை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. தலைமுடிய சரியாக பராமரிக்காதப்போ தலையில ஒட்டுண்ணி பிரச்சனை ஏற்பட்டு பேனு, ஈறு, பொடுகு இது போன்ற பிரச்சனைகள் வந்து உண்டாகிடுங்க. பொடுகு பிரச்சனை தலைமுடி உதிர்வு அதிகமாகிடும் அப்படிங்கறதுனால பொடுக ரொம்ப சீக்கிரம் வந்து குணப்படுத்திக்கணும், அலட்சியப்படுத்திடக்கூடாது. பொடுக வெரைட்டி அடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஞ்சி சாரும் பீட்ரூட் சாரும் யூஸ் பண்ற மெத்தட். இஞ்சி சாறு 4 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துங்க, பீட்ரூட் சாறு 4 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துங்க. இந்த ரெண்டையுமே தலைமுடியோட அளவிற்கு ஏற்ப எடுத்துங்க. நீளமான தலைமுடி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து எடுத்துங்க. தண்ணீர் வந்து சேர்க்க கூடாதுங்க. இந்த ரெண்டு சாறுகளையும் தண்ணீர் சேர்க்காம ஒன்றாக வந்து கலந்துக்குங்க. இந்த சாறுகளை வந்து உங்களுடைய உச்சந்தலையில வந்து தடவி நல்லா வந்து மசாஜ் போல வந்து தேய்ங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தலைய வந்து அலசி இல்லாங்க. இஞ்சி சாறு தலையில முழுசா வந்து இறங்கணும். அந்த மாதிரி வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மெத்தட நைட்டு கூட ட்ரை பண்ணலாங்க. நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட தலைமுடியில வந்து இந்த கலவையை வந்து தடவிடலாம். தடவிட்டு மறுநாள் காலையில வந்து தலைக்கு குடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் வரைக்கும் இந்த தலைமுடியில இந்த கலவை இருக்குதுல்ல, சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் பொடுகு பிரச்சனை வந்து விடுபட்டுலாங்க. தொடர்ந்து ஒரு வாரம் வரைக்கும் இந்த மெத்தட ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொடுகு பிரச்சனை படிப்படியா வந்து குறைஞ்சிருங்க. அதை நீங்களே உணர முடியும். இஞ்சி வந்து தலையில பொடுகு பிரச்சனையையும் அரிப்பு பிரச்சனையும் வந்து போக்கிடுதுங்க. இஞ்சியை தோலோட வந்து பயன்படுத்தக்கூடாது, தோலை சீவிட்டு யூஸ் பண்ணுங்க. பீட்ரூட் தலைமுடிக்கு பொலிவான தோட்டத்தையும் பளபளப்பையும் கொடுக்கறதோட பொடுகு காரணமா வலுவிழந்த தலைமுடிக்கும் வலுவை வந்து திரும்ப தருதுங்க. பீட்ரூட் இல்லாம வெறும் இஞ்சி சாறு மட்டும் கூட நீங்க பயன்படுத்தலாம். பட் ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெக்ஸ்ட் பூண்டு கூட வந்து யூஸ் பண்ணலாம். பூண்டு யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, பூண்டு பல் 10 வந்து எடுத்துக்கங்க. தேன் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துங்க. கிராம்ப் 3 அல்லது 4 எடுத்துங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, பூண்டையும் கிராம்பையும் வந்து இடிச்சு நல்லா மையா அரைச்சிருங்க. இதோட தேன் வந்து கலந்து நல்லா வந்து குழைச்சி அதை உங்களுடைய தலையில முடியில வந்து தடவி நல்லா ஸ்கிராப் முழுக்க வந்து தடவி ஸ்கால் பகுதியை வந்து லேசா தடவி கொடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் கை விரல்களால தலைய லேசா சொரிஞ்சபடி அலசிடுங்க. தலைமுடிய வந்து அலசிடுங்க. பொடுக நீக்கிறதுல பூண்டு அதிகமான வலிமையோட வந்து செயல்படுங்க. வாரத்துல 2 அல்லது 3 நாட்கள் இந்த முறையை நீங்க முயற்சி செஞ்சுக்கலாம். புஞ்சை காளான்களை நீக்கக்கூடிய தன்மை கொண்டதாக பூண்டு இருந்துகிட்டு இருக்கு. பொடுக உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகளையும் வெளியேற்றக்கூடிய குணம் பூண்டுல வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் துளசியை யூஸ் பண்ற மெத்தட பார்க்கலாம். துளசி 2 கைப்பிடி அளவிற்கு எடுத்துங்க. நெல்லிக்காய் பொடி 2 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துங்க. கிரீன் டீ தேவைக்கேற்ப எடுத்துங்க. என்ன செய்யணும்னா, கிரீன் டீ பேக் வந்து சேர்த்து ஊற வச்ச தண்ணீர்ல துளசிய மசிச்சு அதுல நெல்லிக்காய் பொடியையும் சேர்ந்து வந்து கலந்துங்க. அதை வந்து உங்களுடைய தலைக்கு வந்து தடவுங்க. மெதுவா வந்து மசாஜ் செய்தபடி ஸ்கால் பகுதி முழுக்க வந்து இதை வந்து தடவிடுங்க. ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்க அலசிடலாம். வாரத்துக்கு 2 தடவை அந்த மெத்தட் வந்து பண்ணுங்க, அதுவே போதும். இந்த முறையை வந்து நீங்க வந்து பண்றப்போ இந்த 3 ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி தலைக்கு வந்து நீங்க தடவுங்க. சோ அதுதான் ரொம்ப நல்லது. பொடுகை வந்து ஈஸியா அது வந்து விரட்டிடுங்க. இந்த 3 பொருட்களுமே புஞ்சை காளான்களை நீக்கக்கூடிய பண்பு கொண்டதாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. மிக சிறந்த ஆக்சிஜனேட்டர்களாகவும் இது இருந்துகிட்டு இருக்கு. இது உங்களுடைய உச்சந்தலையில இருக்கக்கூடிய பொடுகை விரட்டி அடிக்கிறதுக்கு உதவுதுங்க. பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய மூலிகை செடிகள்ல முக்கியமானதுதான் துளசி. அந்த துளசி இலைகள் புஞ்சை காளான்களை எதிர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கு. நோய் எதிர்ப்பு பாக்டீரியா குணங்களையும் கொண்டிருக்கிறதுனால அதிகமான பொடுகு பாதிப்புல இருந்து உங்களுடைய தலைமுடியை மீட்கிறதுக்கு உதவுங்க. இயற்கையாகவே நச்சுக்களை நீக்கி தூய்மைப்படுத்தக்கூடியதுதான் துளசி அப்படிங்கறதுனால உங்களுடைய தலைமுடியையும் ஈஸியா சுத்தம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சொல்ல போறது வேப்பிலையை யூஸ் பண்ற மெத்தட். வேப்பிலையை அரைச்சி அந்த வேப்பிலையுடைய விழுதுல கொஞ்சோண்டு தண்ணீரை வந்து சேர்த்து அதை காரைச்சி உங்களுடைய தலையில வந்து தேய்ச்சி ஒரு 5 வந்து விரல்களால மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து காய விடுங்க ஒரு 30 வரைக்கும். வேப்பிலையுடைய கசப்பு தலைமுடியில நல்லா இறங்க இறங்க பொடுகு வந்து மறைய ஆரம்பிங்க. அந்த வேப்பிலையை வந்து தலைக்கு தடவி ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டு அதுக்கப்புறம் தலை குளிங்க. வேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமான உஷ்ணத்தன்மை கொண்டது அப்படிங்கறத வந்து மறந்துடாதீங்க. அதனால வேப்பிலையை அளவுக்கு அதிகமா வந்து பயன்படுத்துறது வந்து தவிர்க்கணும். சோ வாரத்துக்கு 1 தடவை அல்லது 2 தடவை பண்ணுங்க, அதுக்கு மேல வந்து தேவையில்லைங்க. பொடுக வந்து கட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வேப்பிலையை பயன்படுத்துறது குறைச்சிடணும். வேப்பிலையை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே பாக்டீரியா புஞ்சைகளை கிருமிகளை எதிர்க்கக்கூடிய குணங்கள் அதுல இருந்துகிட்டு இருக்கு. பொடுகை கட்டுப்படுத்த செய்யக்கூடிய வைத்தியத்துல வேப்பிலை காலங்காலமா யூஸ் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சோ பொடுகு கம்மியான உடனே வேப்பிலையை பயன்படுத்துறதும் கம்மி பண்ணுங்க.
அதே போல வந்து தலை குளிக்கிறப்போ வேப்ப இலைகள் இருக்குல்ல அதை வந்து தண்ணீர்ல வந்து போட்டு விட்டுருக்கா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அந்த வேப்பிலைகள் ஊற வச்ச அந்த தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரால வந்து தலை குளிக்கலாம். இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தாலும் சரி ஈஸியா பொடுகு வந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் கற்றாழை யூஸ் பண்ற மெத்தட் வந்து இருக்கு. கற்றாழை மடல்களை எடுத்து ரெண்டா வெட்டி மஞ்சள் நிற திரவத்தை வந்து நீக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெல்லை வந்து எடுத்து அதனால மசிச்சு வச்சுக்கோங்க. தலையை சுத்தம் செய்யக்கூடிய அந்த ஸ்கால் பகுதியில முடியுடைய வேர்பகுதியிலையும் உச்சந்தலையிலையும் வந்து அந்த கற்றாழை ஜெல்ல தடவி ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் சுத்தமான நீரால தலையை வந்து அலசிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்றப்ப கற்றாழை இருக்கக்கூடிய ஷாம்புவாக வந்து தலைக்கு யூஸ் பண்ணுங்க. வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை இந்த மாதிரி வந்து பண்ணுங்க. கற்றாழை பாக்டீரியா புஞ்சைகளை எதிர்க்கக்கூடிய குணம் இருக்கிறதுனால ஈஸியா அது வந்து பொடுக வந்து விரட்டி அடிச்சுடுது. சோ கற்றாழை வந்து அழகு பராமரிப்புல முதல் இடத்துல இருந்துட்டு இருக்கு. சருமத்திற்கும் வந்து பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கற்றாழை உங்களுடைய தலையில இருக்கக்கூடிய பொடுகையும் விரட்டக்கூடிய குணம் கொண்டதாக இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் கற்றாழையை கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் தயிரை யூஸ் பண்ற மெத்தட பத்தி பார்க்கலாம். தயிர் அப்படிங்கிறது குளிர்காலத்துல பொடுகு பிரச்சனை குணமாக்கக்கூடிய ஒரு அவசியமான பொருள்னு சொல்றாங்க. தயிரோட கொஞ்சோண்டு எலுமிச்சை சாரை வந்து கலந்து அதை உங்களுடைய உச்சந்தலையில வந்து தடவுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஷாம்போல தலையை வந்து அலசிடலாம். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலையில இருக்கக்கூடிய பொடுகு விரைவில் வந்து மறைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தலை பொடுக தவிர்க்கணும் அப்படின்னா சூடான தண்ணீர்ல வந்து குளிக்கிறத நீங்க தவிர்க்கணும். குளிர்காலங்கள்ல உங்களுடைய தலைமுடிய அலசறதுக்கு மிதமான தண்ணீரை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணீரை யூஸ் பண்ணீங்கன்னா பொடுகு வந்து வருங்க. சோ அதை மிதமான தண்ணீரை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா கெட்டியான பசுந்தயிர் இருக்குல்ல அதை லேசா வந்து புளிக்க வச்சு அதை உங்களுடைய தலையில வந்து தடவுங்க. தயிர் வந்து இயற்கையான பிளீச் தன்மை வந்து இருக்கிறதுனால உங்களுடைய தலை முடியையும் வந்து நல்ல விதமா பராமரிக்கும். பொடுகையும் வந்து சீக்கிரம் விரட்டி அடிச்சிருங்க. கூடுதலாக கூந்தலுக்கு பொலிவையும் வந்து கொடுக்கும். சோ தயிரை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையில முடியில இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து நீக்கிட்டு சுத்தமா வச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த தயிரை வந்து புளிச்ச தயிரை தலைக்கு வந்து தடவலாம். வாரத்துக்கு 2 தடவை புளிச்ச தயிரை தலைக்கு வந்து தடவுங்க. அதுக்கப்புறம் குளிர்ச்சியா குளிர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து விட்டுடலாம். வேற மெத்தடை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். வாரத்துக்கு 2 தடவை இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நல்லெண்ணெய் எலுமிச்சை கூட யூஸ் பண்றாங்க. எண்ணெய் தேய்ச்சி குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க அதன் மூலமாகவே பொடுகை வந்து வெளியேற்றிடுவாங்க. அதாவது சுத்தமான நல்லெண்ணெய தேவையான அளவிற்கு எடுத்து அதோட சமண அளவு எலுமிச்சை பழ சாரை கலந்துருங்க. அதை லேசா சூடுபடுத்துங்க. அதை கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் உங்களுடைய உச்சந்தலையில தடவுங்க. உங்களுடைய கூந்தலுடைய நுனி வேர் வரைக்கும் வந்து நல்லா தடவுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க. 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஷாம்பு அல்லது சீயக்காயை போட்டு நல்லா தலையை வந்து குளிச்சிருங்க. ஸோ அந்த மெத்தட்ல வந்து வாரத்துக்கு 1 தடவை வந்து நீங்க பண்ணாலே போதுங்க. பொடுகு ஈஸியா நீங்க விரட்டி அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சொல்ல போற மெத்தடை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா முட்டையுடைய மஞ்சள் கருவை பயன்படுத்துற முறை. முட்டையுடைய மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய பயோட்டின் பொடுகு சிகிச்சை அளிக்கக்கூடியதுக்கு வைட்டமின் சத்து அதிகமாக கொடுக்கக்கூடியதாக வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. முட்டையுடைய மஞ்சள் கருவை உச்சந்தலையில தடவி நாற்றம் வராமல் இருக்க ஹேர் டாப்பை வந்து போடுங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு உங்களுடைய தலைமுடியை வந்து அலசிடலாம். பொடுகு வந்து ஈஸியாக வந்து போயிடுங்க. ஒருவேளை முட்டையோட நாற்றம் ஹெவியாக வந்து இருந்துச்சுன்னா தலை அலசினதுக்கு அப்புறமும் இன்னொரு 2 தடவை ஷாம்புவால வந்து அலசினா முட்டையோட நாற்றம் போயிடும். நெக்ஸ்ட் சொல்ல போற மெத்தட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தேன் எலுமிச்சை கலவை யூஸ் பண்ற மெத்தட். 3 அல்லது 4 தேக்கரண்டி அளவிற்கு தேனை வந்து பயன்படுத்தி ஒரு ஹேர் மாஸ்க் வந்து தயார் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 எலுமிச்சம்பழ சாறையும் வந்து பிழிஞ்சு ஊத்திக்கோங்க. ரெண்டுதையும் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய உச்சந்தலையில வந்து தடவுங்க. அப்படி இல்லைன்னா பொடுகு பாதிப்பு உள்ளாகி இருக்குல்ல அந்த இடங்கள்ல மட்டுமாவது வந்து தடவுங்க. பட் அந்த இடத்த மட்டும் தடவுறது பல மொத்த தலைக்கும் தடவுறது நல்லது. ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் லேசா மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு சுத்தமான தண்ணீரோட தலையை வந்து அலசிடலாம். எலுமிச்சை அதிகமான சுத்திகரிப்பு பண்புகள் கொண்டு இருக்குது. தேன் ஒரு மிக சிறந்த ஈரப்பதம் ஊட்டி அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த 2 ஒன்றா சேர்றப்போ பொடுகை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப ஈஸியான வழிமுறை தான். இதனால இந்த முறையை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சொல்ல போறது தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் யூஸ் பண்ற மெத்தடுங்க. தேங்காய் எண்ணெய் கிட்டத்தட்ட முடியுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் போக்க வைக்கக்கூடிய இயற்கையான ஆற்றல் கொண்டதுன்னு சொல்லலாம். குறிப்பா குளிர்காலங்கள்ல தேங்காய் எண்ணெயை உங்களுடைய தலைமுடியுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கு. வேப்ப எண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்துக்கிட்டு உங்களுடைய உச்சந்தலையில தடவி மெதுவாக மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு மைல்டு ஷாம்புவால உங்களுடைய தலைமுடிய வந்து அலசிடலாம். வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டுடைய நற்குணங்களும் உங்களுடைய தலைமுடிய நல்ல விதமா பாதுகாக்குங்க. முக்கியமா பொடுகை வந்து ஈஸியா வந்து விரட்டி அடிச்சிடும். நம்ம இப்ப நிறைய முறைகளை வந்து சொல்லியிருக்கோம் பொடுகை விரட்டி அடிக்கிறதுக்கு.
சோ தலைய வந்து சரியாக வந்து பராமரிக்காத காரணத்தால வரக்கூடிய பொடுகு பிரச்சனை, வியர்வை அழுக்கு தங்குவதனால வரக்கூடிய பொடுகு பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம இப்போ சொன்ன இந்த வீட்டு வைத்திய முறைகளால ஈஸியா குணமாக்கிக்கலாம். அதாவது வெளிப்புற காரணங்களால ஏற்படக்கூடிய பொடுகு பிரச்சனைக்கு நம்ம இப்ப சொன்ன வீட்டு வைத்திய முறைகள் நல்ல விதமா பலன் கொடுக்குங்க. அதே நேரத்துல ஹார்மோன் பிரச்சனை உள்ளிட்ட உடல்நல காரணங்கள், அதாவது உடல்ல வந்து வேற ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்கும்ல, அதனால பொடுகு பிரச்சனை உண்டாகும்ல, அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்ல விதமா மருத்துவ ஆலோசனை வந்து பெறுங்க. மருத்துவர் என்ன சொல்றாரோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கூடுதலா இந்த வீட்டு வைத்திய முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களோட உடல்ல வந்து பெரிய விதமான பிரச்சனை வச்சுக்கிட்டு வெறும் வீட்டு வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஹார்மோன் பிரச்சனைகள் எல்லாம் வந்து மருத்துவ ரீதியா வந்து அதை குறைச்சிட்டு நீங்க வீட்டு வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்றது நல்லது. பட் ஹார்மோன் ரீதியாலாம் சரியா இருக்கு, ஆனா வியர்க்குரு பிரச்சனை அதிகமா வந்து உஷ்ணத்தினால வர்றது, சோ இந்த மாதிரி ஏதாவது சாதாரண சின்ன சின்ன பிரச்சனை வெளிப்புற தோல் பிரச்சனையால இருந்துச்சுன்னா நம்ம சொல்ற இந்த வீட்டு வைத்திய முறையா வந்து போதுங்க. நம்ம நிறைய மெத்தட் சொல்லியிருக்கோம், நம்ம சொன்னதுல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த முறையை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க.